ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் தினமும் புது புது வியாதிகளால் அவஸ்தைப்படுகிறோம். மேலும் அந்த வியாதிகளுக்கு பல மருந்துகளும் சந்தையில் கிடைக்கின்றன. இந்த மருந்துகளால் பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்படி ஒரு முக்கிய பக்க விளைவுதான் உடல் எடை அதிகரிப்பதாகும். மருந்துகள் சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்குமா என்ற சந்தேகம் ஏற்படலாம். ஆம், சில குறிப்பிட்ட மருந்துகளால் மட்டுமே உடல் எடையானது அதிகமாகும். தீராத ஒற்றை தலைவலி, மன அழுத்தம் அல்லது வேறு வலிக்கு மருந்து சாப்பிடுகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு எடை அதிகரிக்க காரணம் அந்த மருந்துகள் தான். ஸ்டீராய்டுகள், மன அழுத்தம், வலிப்பு, ஒற்றை தலைவலி இவற்றுக்காக சாப்பிடும் மருந்துகள் உடல் எடையை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும். சர்க்கரை நோய்க்கு மருந்தாக இருக்கும் இன்சுலின் மற்றும் வாய்வழி சாப்பிடும் சில மாத்திரைகளும் மருந்துகளும் உடல் எடையை அதிகரிக்க செய்யும். ஆனால் எல்லா மருந்துகளும் உடல் எடையை அதிகரிக்கும் என்று நினைத்துவிடக் கூடாது. அதன் பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அலர்ஜியை குறைக்கும் மருந்துகளில் உள்ள டைஃபன் ஹைட்ராமின் உடனடியாக தூக்கத்தை ஏற்படுத்தும். இருமல் டானிக் போலவே அலர்ஜி மாத்திரைகளும் மந்த நிலையை ஏற்படுத்தும். எனவே மருத்துவரிடம் ஆலோசனை செய்து ஆன்டி ஹிஸ்டமின் எடுத்துக்கொண்டால் தூக்கம் அதிகமாக வராது. சில மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் அதிக அளவில் பசியை தூண்டும். இந்த மாத்திரையால் ஏற்படும் எடை அதிகரிப்பை தடுக்க ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்தித்து உடல் எடை அதிகரிக்க செய்யாத சைபான் மற்றும் வெல்ஃபட்டின் போன்ற மருந்துகளை பரிந்துரைக்க சொல்லவும். கருத்தடை மாத்திரைகள் எடையை அதிக அளவில் அதிகரிக்கும். இவ்வகை மாத்திரைகள் உடலில் வீக்கத்தை தேக்கி வைக்கும் தன்மையை பெற்றிருப்பதால் எடை அதிகரிப்பு ஏற்படும். தூக்க மாத்திரைகள் உடல் எடை அதிகரிப்பதற்கு காரணமாக அமைகின்றன. இதனை பற்றி உங்கள் மருத்துவரிடம் விரிவாக கலந்து ஆலோசித்து டாக்டர் பரிந்துரைக்கும் மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒற்றை தலைவலிக்காக எடுக்கும் மருந்துகளில் ஓலியன் சிஃபைன் மற்றும் சோடியம் வால்பரோட் இருப்பதால் உடல் எடை அதிகரிக்கும். அதனால் டேபக்கென் மற்றும் டேபக்கோட் போன்ற மருந்துகளை தவிர்க்க வேண்டும். ஸ்டீராய்டுகள் பசியை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். இவை உடலில் தண்ணீரை தேக்கி உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தும். மருத்துவரை குறிப்பாக NSAID பரிந்துரைக்க சொல்லவும். எனவே தேவையான அளவு ஸ்டீராய்டுகளை எடுத்துக்கொண்டு நன்றாக உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.